இப்போ நாம புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து புதினா சாதம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இது தாளித்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் சாதம், 1 கப் புதினா, 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு சாப் பண்ணது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயத்தண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் 1/2 கப், 2 டேபிள்ஸ்பூன் பட்டாணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி, சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், லவங்கம் பட்டை 1 இன்ச்சுக்கு, உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது பொரியட்டும். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது வதக்கி விடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சாதத்தை கலந்துக்கலாம். வெங்காயத்தண்டும் போட்டுக்கலாம். இப்போ கலந்து விடலாம். உப்பெல்லாம் பார்த்து சரியாக போட்டுக்கோங்க. சாதத்துலேயே உப்பு போட்டு வடித்தோம்னா கொஞ்சம் தான் உப்பு தேவைப்படும். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சரியாக இருக்குது. இது நெய்லேயும் செய்யலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.